வணக்கம். எக்கனாமியில் 4th சாப்டர் பாவர்ட்டி அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட். இந்த பாவர்ட்டி அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் இந்த ரெண்டுமே இப்போ வளர்ந்து வரக்கூடிய கண்ட்ரீஸில் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பாவர்ட்டியில் வந்து ரெண்டு டைப் இருக்குது, அப்சல்யூட் பாவர்ட்டி, ரிலேட்டிவ் பாவர்ட்டி. அப்சல்யூட் பாவர்ட்டினா என்னென்னா, நம்மளோட பேசிக் நீட்ஸை வந்து நம்மளால் ஃபுல்ஃபில் பண்ணாமல் இருந்துச்சு அப்படின்னா அது அப்சல்யூட் பாவர்ட்டி. அதாவது நம்மளுக்கு தேவையான ஃபுட்டு, ஷெல்டர் இதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்காம இருந்துச்சு அப்படின்னா அது அப்சல்யூட் பாவர்ட்டி. இந்த மாதிரி கிடைக்காத அந்த பீப்புளை வந்து பிலோ பாவர்ட்டி லைன் அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம். இது எப்படி நம்ம கவுண்ட் பண்ணுறோம் அப்படின்னா, ஹெட் கவுண்ட் ரேஷியோ, அதாவது இருக்கக்கூடிய பாப்புலேஷனில் எத்தனை பேர்த்துக்கு இந்த மாதிரியான பேசிக் நீட்ஸ் எல்லாம் வந்து கிடைக்கல அப்படிங்கிறத வந்து ஹெட் கவுண்ட் ரேஷியோ அந்த மெஷர்மெண்ட் மூலமாட்டும் நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம் எத்தனை பேர் அப்சல்யூட் பாவர்ட்டியில் இருக்காங்க அப்படின்ட்டு சொல்லி கண்டுபிடிக்கிறோம். இதில் மேக்ஸிமம் வந்து அன்ஆர்கனைஸ்டு செக்டார் தான், செக்டாரில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா அன்ஆர்கனைஸ்டு செக்டார் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஏன்னா எந்த ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் கீழேயுமே வந்திருக்க மாட்டாங்க எத்தனை எம்ப்ளாயீஸ் இருக்காங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. அதனால் இந்த அப்சல்யூட் பாவர்ட்டியில் அன்ஆர்கனைஸ்டு செக்டார்ஸில் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது கஷ்டம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, ரிலேட்டிவ் பாவர்ட்டி. ரிலேட்டிவ் பாவர்ட்டினா கம்பேர் பண்ணுறோம், ஒருத்தங்களோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் வந்து நல்லாயிருக்கும் ஆனால் மற்றவங்களுக்கு வந்து கம்மியாக இருக்கும். இப்படி வந்து கம்பேர் பண்ணுறது தான், ஒருத்தங்க நிறைய இன்கம் வந்து நல்லா இருப்பாங்க, இன்னொருத்தவங்க இன்கம் இல்லாமல் கஷ்டப்படுவாங்க. இதில் வந்து பிலோ பாவர்ட்டி லைன் அப்படின்னு எடுக்காட்டாலுமே இன்இக்வாலிட்டி இருக்குது தானே, நாட்டில் இன்இக்வாலிட்டி இருக்குது தான் ரிலேட்டிவ் பாவர்ட்டி அப்படின்ட்டு சொல்கிறோம். இதில் குயின்டைல் இன்கம் ரேஷியோ அப்படின்ட்டு ஒரு இது இருக்குது. இந்த குயின்டைல் இன்கம் ரேஷியோ அப்படின்னா, இப்போது ஆவரேஜ் இன்கம், அதாவது ரிச்சஸ்ட்டு 20% ஆவரேஜ் இன்கத்தையும் புவரஸ்ட்டு 20% ஆவரேஜ் இன்கத்தையும் வந்து டிவைட் பண்ணி வர்றது தான் குயின்டைல் இன்கம் ரேஷியோ அப்படின்ட்டு சொல்கிறாங்க. எஸ்டிமேஷன் ஆஃப் பாவர்ட்டி இன் இண்டியா, ஃபஸ்ட்டு வந்து விஎம் தந்தேக்கர் அண்டு நில்காந்தாராத், இவங்க ரெண்டு பேரும் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமாட்டு எதை பேஸ் பண்ணி பாவர்ட்டியை கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, கலோரி மினிமம் இவ்வளவு கலோரி ஃபுட்டை வந்து ஒருத்தங்களால் எடுத்துக்க முடிஞ்சு அப்படின்னா, எடுத்துக்க முடியலை அப்படின்னா அவங்க வந்து புவராக இருக்காங்க அப்படிங்கிறது மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறமா பிளானிங் கமிஷனில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, 1989 ஒரு டீம் வச்சு இதோட சேர்மன் யார் அப்படின்னா லக்குடவா, இவங்க தான் லக்டவாலா, இவங்க தான் மெயின் ஆட்டு. என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ரூரல் ஏரியாவில் இருக்கவங்க ஒரு நாளைக்கு வந்து 2400 கலோரிஸ் எடுத்துக்கணும், அர்பனில் இருக்கவங்க 2100 கலோரிஸ் வந்து எடுத்துக்கணும். ஏன்னா ரூரலில் வந்து ஃபிசிக்கல் ஒர்க் நிறைய பண்ணுவாங்க, அப்போ அவங்க வந்து நிறைய சாப்பிடணும். அர்பனில் இருக்கவங்க வந்து ஃபிசிக்கல் ஒர்க் அவ்வளோவா இருக்காது, அதனால அவங்க கம்மியாக சாப்பிட்டா போதும், 2100 கலோரிஸ் எடுத்துக்கிட்டால் போதும். இப்படி ஒருத்தங்களால் எடுத்துக்க முடியலை அப்படின்னா அவங்க வந்து பாவர்ட்டி லைனில் இருக்காங்க அப்படின்ட்டு இந்த கமிட்டியில் வந்து சொல்லியிருப்பாங்க. இது வந்து இம்பார்ட்டண்ட்டு. அதுக்கப்புறமா 61st ரவுண்ட் ஆஃப் அந்த நேஷ்னல் சாம்பிள் சர்வே ஆர்கனைசேஷன், அதில் வந்து ஒரு அமௌண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, மந்த்லி கன்சம்ஷன் அண்டு எக்ஸ்பெண்டிச்சர் இவ்வளோ இருக்கணும் அப்படின்ட்டு வந்து ஒரு அமௌண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணுன்ட்டு இல்லை. இதுக்கப்புறமா டெண்டுல்கர் கமிட்டி ஆன் பாவர்ட்டி, இவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இப்படி கலோரி பேஸ்ட் அப்ரோச்லேருந்து மாறுவோம், மாறி பேஸ்கட் ஆஃப் கூட்ஸ், இந்த அதாவது ஒரு பேஸ்கெட்டில் வந்து எவ்வளோ நம்மளால் வாங்க முடியுது, கூட்ஸ் வந்து எவ்வளோ வாங்க முடியுது, அதை பேஸ் பண்ணி பாவர்ட்டி லைனை வந்து நம்ம வந்து டிசைன் பண்ணுவோம் அப்படின்ட்டு பாவர்ட்டி லைன் பேஸ்கட் அப்படின்ட்டு கொண்டு வந்திருப்பாங்க. இது கலோரி பேஸ்டு அப்ரோச்சில் வந்து நிறைய எரர் இருக்கிறதுனால நம்ம இப்படி மாறுவோம் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறமா ரங்கராஜன் கமிட்டி ஆன் பாவர்ட்டி இது வந்திருக்கும், இதுவும் வந்து மறுபடியும் கலோரி பேஸ்டு அப்ரோச்சை நம்ம வந்து அடாப்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. இந்த கலோரி பேஸ்டு அப்ரோச்சுக்கு கூடவே நியூட்ரிஷன், ஃபேட்டு, அதர் எசென்ஷியல் நான் ஃபுட் ஐட்டம்ஸ் இது எல்லாத்தையுமே நம்ம கொண்டு வருவோம், இதெல்லாமே ஒருத்தவங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா அது வந்து பாவர்ட்டி லைனில் அவங்க இருக்காங்க அப்படின்ட்டு சொல்லுவோம் அப்படின்ட்டு ரங்கராஜன் கமிட்டி சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறமா எபிலிட்டி டு பே பேஸ்டு பாவர்ட்டி லைன்,
இதில் வந்து என்னென்னா பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட் வந்து கொடுக்குறாங்க. இன்கம் டேக்ஸுக்காக எக்ஸம்ஷன் லிமிட் அப்போ இவ்வளோ பர்டிகுலர் அமௌண்ட் இன்கம் இருந்துச்சு அப்படின்னா அவங்க இன்கம் டேக்ஸ் பே பண்ணணும். இல்லாதவங்க வந்து அவங்களுக்கு எக்ஸம்ஷன் லிமிட் கொடுக்குறாங்க. இதுதான் வந்து எபிலிட்டி டு பே பேஸ்டு பாவர்ட்டி லைனில் இந்த பேராகிராஃபில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட். அன்எம்ப்ளாய்மெண்ட்னால் என்னென்னா ரெடியாக இருக்காங்க, வேலை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க, ஆனால் வேலை இல்லை. ஒவ்வொருத்தருக்குமே வேலை இல்லை, ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் வேலை இல்லை. அதான் நம்பர் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் அன்எம்ப்ளாய்டு எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா லேபர் ஃபோர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க லேபர் ஃபோர்ஸு, ஆனால் ஒர்க் ஃபோர்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது. இந்த லேபர் ஃபோர்ஸ்லேருந்து ஒர்க் ஃபோர்ஸாக மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா எத்தனை பேர் அன்எம்ப்ளாய்டாக இருக்காங்க அப்படின்ட்டு கண்டுபிடிச்சிடலாம். லேபர் ஃபோர்ஸ்னால் ஒர்க் பண்ணுறதுக்கு வில்லிங்காக நிறைய பர்சன்ஸ் இருக்காங்க, அதான் லேபர் ஃபோர்ஸ்னு சொல்லுவோம். ஒர்க் ஃபோர்ஸ்னால் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் வந்து கம்மியாக இருக்குது, அதுதான் வந்து ஒர்க் ஃபோர்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் லேபர் ஃபோர்ஸை விடக்கும் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது. இனி இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட்டை வந்து டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு என்ன அப்ரோச்லாம் எடுக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து க்ரானிக் அப்ரோச். க்ரானிக் அப்ரோச் அப்படின்னா ஒன் இயரில் எத்தனை பேர்த்துக்கு எவ்வளோ வேலை இருந்திருக்கு, அந்த 1 இயரில் எவ்வளோ பார்ட் வந்து அவங்க ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் க்ரானிக் அப்ரோச். இனி அடுத்த வீக்லி ஸ்டேட்டஸ், அதாவது ஒரு வீக்கில் எத்தனை பேர்த்துக்கு வந்து எவ்வளோ டைம் ஒர்க் இருந்திருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது வந்து வீக்லி ஸ்டேட்டஸ். அடுத்த டெய்லி ஸ்டேட்டஸில் என்னென்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ ஹார்ஸ் வந்து ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறத, எவ்வளோ ஹார்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க, எவ்வளோ ஹார்ஸ் ஒர்க் இல்லாமல் இருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் வந்து டெய்லி கரண்ட் ஸ்டேட்டஸ். அடுத்த டைப்ஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட். டைப்ஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட். இது வந்து ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் நடக்கிறதுனால வரக்கூடியது. க்ரோயிங் பாப்புலேஷன், கேபிட்டல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், நிறைய டெக்னாலஜி வந்து வளர்ந்ததுனால மக்களுக்கு வேலை இருக்காது அப்படிலாம் இருக்கிறது வந்து ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட். அடுத்த ஃப்ரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னா ஒரு ஜாபில் இருந்துக்கிட்டு இன்னொரு ஜாபுக்கு வந்து சேஞ்ச் ஆவாங்கள்ல அந்த பர்டிகுலர் பீரியடில், ஒரு மற்ற இன்னொரு ஜாப் கிடைக்கிற அந்த டைமில், கிடைக்கிறதுக்கு இடைப்பட்ட டைமில் அவங்க வந்து வேலை இல்லாமல் இருப்பாங்கள்ல, அதுதான் வந்து ஃப்ரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட். ஒரு ஜாப்லேருந்து இன்னொரு ஜாபுக்கு மாறும்போது இன்னொரு ஜாப் கிடைக்கிறதுக்கு டைம் ஆகலாம், மாதக்கணக்கில் ஆகலாம், அந்த இடைப்பட்ட அந்த மாதங்களில் வந்து அவங்க வேலை இல்லாமல் இருக்கிறது தான் ஃப்ரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட். அடுத்து சைக்ளிக் அன்எம்ப்ளாய்மெண்ட்டுன்னு பார்க்கும்போது எக்கனாமி வந்து சில டைம் ரொம்ப ரெசஷன்னா எக்கனாமி ரொம்ப கீழே போகும், அந்த பீரியடில் நம்மளுக்கு வந்து டிமாண்ட் நிறைய இருக்காது, டிமாண்ட் எஃபிஷியன்சி இருக்கும், இதனால் நிறைய பேர்த்துக்கு வேலை இருக்காது. இப்படியெல்லாம் எக்கனாமியில் வந்து சேஞ்ச் நடக்கிறதுனால வரக்கூடியது தான் சைக்ளிக் அன்எம்ப்ளாய்மெண்ட்டு. அதுக்கப்புறமா எக்கனாமி வளரும்போது நிறைய பேர்த்துக்கு இன்கம் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே அதிகமாகும், இப்போ வேலை இருக்கும், இது வந்து சைக்ளிக் அன்எம்ப்ளாய்மெண்ட்டு. அடுத்து டிஸ்கஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட்டில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அக்ரிகல்ச்சர் எடுத்துப்போம். அக்ரிகல்ச்சரில் இப்போ ஒரு வீட்டில் வந்து 4 பேர் இருக்காங்கன்னா 4 பேருமே அந்த அக்ரிகல்ச்சர் அவங்களோட ஃபீல்டில் போய் ஒர்க் பண்ணுவாங்க. அந்த ஒர்க்கை வந்து 2 பேர் பண்ணாலே போதும், மீதி 2 பேர் பண்ணுறதுனால கூட 2 பேர் பண்ணுறதுனால அதில் வந்து எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே வந்து ப்ராடக்ட் மார்ஜினல் ப்ராடக்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 2 பேர் அந்த இடத்துல வந்து வேலை பார்த்தாலுமே 1 மூட்டை தான் அவங்களால ஹார்வெஸ்ட் பண்ண முடியும். அதே போல் 4 பேர் அந்த இடத்துல வேலை பார்த்தாலுமே 1 மூட்டை தான் அவங்களால ஹார்வெஸ்ட் பண்ண முடியும். அப்படி ஒரு குறைஞ்ச பேர் வேலை பார்க்குற இடத்துலையுமே நிறைய பேர் போய் வேலை பார்க்குறது தான் வந்து டிஸ்கஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அடுத்து எஜுகேட்டட் அன்எம்ப்ளாய்மெண்ட்டு. இப்போ நல்லா படிச்சிருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு வந்து படித்ததற்கு தகுதியான வேலை வந்து கிடைக்காது, அவங்களோட குவாலிஃபிகேஷனுக்கு தகுதியான வேலை கிடைக்காது, இதுதான் வந்து எஜுகேட்டட் அன்எம்ப்ளாய்மெண்ட்டு. இனி ஓப்பன் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கும்போது மைக்ரேட் ஆவாங்கள்ல ரூரல்லேருந்து அர்பனுக்கு வேலை தேடி மைக்ரேட் ஆகும்போது அந்த டைம் வந்து அவங்களுக்கு வந்து வேலை கிடைக்கிறது கஷ்டமாக இருக்கும். இதெல்லாமே வந்து ஓப்பன் அன்எம்ப்ளாய்மெண்ட்டோட எக்ஸாம்பிள் தான். இதில் வந்து எடுக்கேட்டட் அன்எம்ப்ளாய்மெண்ட், ஸ்கில்டு லேபர் அன்எம்ப்ளாய்மெண்ட், இதெல்லாமே வந்து ஓப்பன் அன்எம்ப்ளாய்மெண்ட்டு கீழே வந்துடுவாங்க. படிச்சிருக்காங்க ஆனால் வேலை இல்லை, ஸ்கில் இருக்குது ஆனால் வேலை இல்லை, இது எல்லாமே வந்து ஓப்பன் அன்எம்ப்ளாய்மெண்ட்டில் வந்துடுவாங்க.
நெக்ஸ்ட்டு அண்டர் எம்ப்ளாய்மெண்ட். அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னா ஒருத்தவங்களோட மேன் பவரையும் அவங்களோட ஸ்கில்லையும் வந்து நல்ல ஸ்கில் இருக்குது, நல்ல மேன் பவர் இருக்குது, அதை வந்து தகுதியான ஒரு இடத்துல யூஸ் பண்ண முடியாமல் இருக்கிறது தான் அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்ட்டு சொல்லுவோம். அவங்களுக்கு அவங்களோட டைமு, அவங்களோட மேன் பவர், ஸ்கில்லு எல்லாத்தையுமே வந்து அண்டர் யூட்டிலைஸ்டு பண்ணுறது தான் அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து வாலண்டரி அன்எம்ப்ளாய்மெண்ட் பார்க்கும்போது சிலவங்க வந்து வேலையெல்லாம் இருக்கும், அவங்களுக்கு ஸ்கில் இருக்கும், வேலை இருக்கும், ஆனால் வந்து வேலை பண்ணாமல் அப்படி சும்மாவே இருப்பாங்க. லேசி பீப்புள், ரிச் பீப்புள், அவங்கள நான் வேலை செய்யணுமா அப்படிங்கிறது மாதிரியான இதிலலாம் இருப்பாங்கள்ல, அவங்கள வந்து வாலண்டரி அன்எம்ப்ளாய்மெண்ட், வேலை இருக்குது, படிச்சிருக்காங்க, வேலை இருக்குது, ஆனால் வந்து வேலை செய்ய விருப்பம் இல்லாமல் இருக்கவங்க தான் வாலண்டரி அன்எம்ப்ளாய்மெண்ட். அடுத்த நேச்சுரல் அன்எம்ப்ளாய்மெண்ட்னா நார்மலாகவே ஒரு கண்ட்ரியில் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் 2-3% இருக்க தான் செய்யும். இது வந்து நேச்சுரலான அன்எம்ப்ளாய்மெண்ட், இதை வந்து மாற்றவும் முடியாது. நார்மலாகவே ஒரு கண்ட்ரி அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் 2-3% வந்து இருக்க தான் செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ரிலேட்டட் டேர்ம்ஸில் லாரன்ஸ் கர்வ். லாரன்ஸ் கர்வ் அப்படிங்கிறது இப்போ பாருங்கள், எக்ஸ் ஆக்சஸில் என்ன இருக்குது அப்படின்னா பீப்புள் இருக்காங்க, ஒய் ஆக்சஸில் அவங்க வாங்கக்கூடிய இன்கம் இருக்குது. இப்போ இந்த ஸ்ட்ரைட் லைன் இருக்குல்ல, இப்படி ஸ்ட்ரைட் லைன் போகிறது வந்து இதை தான் வந்து லைன் ஆஃப் ஈக்வாலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது எல்லாத்துக்குமே சேம் இன்கம், இதுதான் வந்து லைன் ஆஃப் ஈக்வாலிட்டி. இந்த வளைஞ்சு போகுதுல, இதுதான் வந்து லாரன்ஸ் கர்வ். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த லைன் வந்து 90% ஆஃப் த பீப்புள் வந்து 60% ஆஃப் இன்கம் வந்து ஏர்ன் பண்ணுறாங்க, ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த 10% ஆஃப் பீப்புள் தான் இந்த 40% ஆஃப் இன்கம் வந்து ஏர்ன் பண்ணுறாங்க. அதனால் இதுதான் வந்து லைன் ஆஃப் இன்இக்வாலிட்டி இல்லை. கொஞ்சம் பேர் நிறைய சம்பாதிக்காங்க, கொஞ்சம் பேர் கம்மியாக சம்பாதிக்காங்க, இப்படி வந்து எல்லாத்துக்குமே வந்து இன்கம் வந்து சேமாக இல்லை. இதை தான் வந்து லாரன்ஸ் கர்வ் சொல்லுது. இந்த ஸ்ட்ரைட் லைன் இருக்குல்ல, இப்படி ஸ்லோ பாட்டு ஸ்ட்ரைட் லைன் வர்றது வந்து லைன் ஆஃப் ஈக்வாலிட்டி. இதில் வந்து எல்லாருமே எல்லாரோட இன்கம் வந்து சேமாக இருக்குது அப்படிங்கிறது வந்து லைன் ஆஃப் ஈக்வாலிட்டி. லாரன்ஸ் கர்வ் வந்து இன்இக்வாலிட்டியை வந்து நம்மளுக்கு வந்து காட்டுது. அடுத்து கினி கோஎஃபிஷியன்ட் அப்படின்னா இந்த லாரன்ஸ் கர்வை பேஸ் பண்ணியே வந்து கண்டுபிடிச்சி வச்சுருப்பாங்க. இதில் கினி கோஎஃபிஷியண்ட்டை எப்படி மெஷர் பண்ணுறாங்க அப்படின்னா ஜீரோலேருந்து, அதாவது ஏரியா அபவ் த லாரன்ஸ் கர்வ் டிவைட் பை ஏரியா பிலோ த லாரன்ஸ் கர்வ், இதான் வந்து கினி கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கினி கோஎஃபிஷியன்ட் வந்து ஜீரோவாக இருந்துச்சு அப்படின்னா ஈக்வாலிட்டி, பர்ஃபெக்டான ஈக்வாலிட்டி இருக்குது, அதாவது எல்லாத்துக்குமே சேமான இன்கம் கிடைக்குது. கினி கோஎஃபிஷியன்ட் 1 அப்படின்னா ஒஸ்ட்டு, பெர்ஃபெக்ட் இன்இக்வாலிட்டி, எல்லாத்துக்குமே வந்து சேமான இன்கம் கிடைக்கல. அடுத்து வந்து ஹஸ்னட் கர்வ். ஹஸ்னட் கர்வ் என்ன அப்படின்னா கீழே வந்து எக்ஸ் ஆக்சஸில் இன்கம்மு, மேலே வந்து இன்இக்வாலிட்டி. ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து இன்இக்வாலிட்டி நிறைய இருக்கும், அப்புறமா ஒரு பீக்குக்கு போன பிறகு இன்இக்வாலிட்டி கம்மியாகும். ஏன்னா நிறைய இன்கம் வரும்போது எம்ப்ளாய்மெண்ட் வந்து மக்கள் கையில் நிறைய இன்கம் வரும்போது எக்கானமியில் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாகும். அப்போமா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாகச்சு அப்படின்னா நிறையத்துக்கு வேலை கிடைக்கும், நிறையத்துக்கு வேலை கிடைச்சி அப்படின்னா எல்லார் கையிலையுமே இன்கம் இருக்கும், அப்போ வந்து இன்இக்வாலிட்டி வந்து கம்மியாகாது. அதுதான் இன்இக்வாலிட்டி ஃபஸ்ட்டு இன்க்ரீஸ் ஆகுது, அதுக்கப்புறமா டிக்ரீஸ் ஆகிறது. இதை தான் வந்து ஹொஸ்னட் கர்வ் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஈங்கல்ஸ் லாவில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இப்போ எனக்கு 3000 இன்கம் வருது, இந்த 3000 இன்கம் வந்துச்சு அப்படின்னா நான் வந்து அதில் பாதியான 1500 என்னோடய ஃபுட்டுக்கு சேவ் ஸ்பெண்ட் பண்ணுவேன், மீதி வந்து 1500 நான் சேவ் பண்ணதோ இல்லைனா வேறு ஏதாச்சும் பண்ணுறதோ நான் பண்ணுவேன். இப்போ 3000 இன்கமில் 1500 பாதி எடுத்து 1500 ஃபுட்டுக்கு நான் செலவு பண்ணுறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு 10000 இன்கம் வந்துச்சு அப்படின்னா 10000 பாதியான 5000 நான் வந்து ஃபுட்டுக்காக ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டேன், வேணா ஒரு 3500 இல்லைனா 3000 அப்படின்றத நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன். இதை தான் அதில் சொல்லியிருப்பாங்க. ஒருத்தனுக்கு வந்து நிறைய இன்கம் வருது அப்படின்னா அவன் வந்து ஃபுட்டுக்கு செலவு பண்ணுறதை வந்து கம்மி பண்ணிகிட்டே வரான். ஃபஸ்ட்டு எனக்கு 3000 வந்த டைமு நான் வந்து 50% என்னோடய ஃபுட்டுக்காக செலவு பண்ணேன், அதாவது 3000 பாதி இன்கம் என்னோடய ஃபுட்டுக்காக தான் போச்சு. ஆனால் எனக்கு 10000 இன்கம் வரும்போது 5000 நான் செலவு பண்ணல, எவ்வளோ தான் நம்மளால் சாப்பிட முடியும், 5000 நான் செலவு பண்ணல. அதுதான் இதில் சொல்லியிருப்பாங்க, இன்கம் வந்து கூட கூட ஃபுட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து கம்மியாகிட்டு இருக்கும் அப்படின்ட்டு இந்த இங்கிலீஷ்லால சொல்லியிருப்பாங்க. சரி, இந்த சாப்டர் முடிஞ்சது. இனி நெக்ஸ்ட் சாப்டர் வந்து பப்ளிக் ஃபினான்ஸ், அதில் பார்க்கலாம். நன்றி.